பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்காக என்ன செய்தது என்று மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டியில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியதை மகா யுத்த மேடை பகுதியில் பார்ப்போம். அதிமுக காரங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில இருந்தார்கள், அவர் என்ன செய்தார்? இன்னைக்கு எருமப்பட்டி ஒன்றியத்துல யூனியன் சேர்மனா இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறது, எல்லாம் அதிமுக காரங்க ரெட்டலக்காரங்க இருந்தாங்க சேர்மேன். இந்த பத்து வருஷத்துல இந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு முதல்ல நினைச்சாங்களா? நாங்க மூணு வருஷத்துல ஆட்சிக்கு வந்த உடனே இத்தனை காரியம் செய்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், அதற்கு முயற்சி எடுத்து இன்னைக்கு 358 கோடியில நாங்க படிச்ச பசங்களுக்கு எல்லாம் தெரியும், இது ஒண்ணும் பொய் சொல்றது இல்ல. சட்டமன்றத்துல பட்ஜெட்ல எருமப்பட்டிங்கிற பேரு சட்டமன்றத்தில் பட்ஜெட்டில் வரவு செலவு அறிக்கையில் நிதியமைச்சர் படிக்கிறார், எருமப்பட்டியில் குடிநீர் பஞ்சம் இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கு 358 கோடி ரூபாய் ஒதுக்கிறேன் என்று பட்ஜெட்ல படிச்சிச்சு. ஒண்ணு சும்மா கிடையாது, ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் குழி தோண்டி, ரோடு பூரா குழி தோண்டி, கருப்பு பைப் போட்டு இங்கிருந்து ஜேடர் பாளையத்திலிருந்து நேராக அந்த கூட்டு குடிநீர் திட்ட பைப் போட்டு வர பொங்கலுக்கு இல்லாமல் வரக்கூடிய தீபாவளிக்கு உங்கள் இந்த தீபாவளி இல்லாத அடுத்த தீபாவளிக்குள்ளார ஒரு வருஷம் தான் நான் வாய்தா கேட்கிறேன், அதிக நாள் நான் வாய்தா கேட்கவில்லை. வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலுக்கு முன்னாடியே குழி பறிச்சு பைப்பு போடுற பணியை ஆரம்பித்து விடுவோம். அடுத்த வரக்கூடிய தீபாவளிக்குள்ளார் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாதுகாக்கப்பட்ட நல்ல காவேரி தண்ணீர் வழங்கப்படும் என்பதை இந்த எருமப்பட்டி ஒன்றியத்தில் சட்டி செய்து சொல்கிறேன்.